ஸோ ராத்திரி ஆனால் ரத்தம் பார்க்காம தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் வெப்சீரிஸ் தேடிட்டு இருக்க ஒரு ஆளாக தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஒரு 10 பெஸ்ட் ஆக்ஷன் பிஞ்ச் வாட்சபிள் சீரிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட்டில் 10th பொசிஷனில் இருக்கிற சீரிஸ் பார்த்திங்கன்னா வந்து ஜாக் ரயன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸில் வர பிளாட்னு பார்த்திங்கன்னா ஜாக் ரயன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர் சிஐஏ அனாலிசிஸ்ட்டாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இவர் ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணுறாரு. என்னன்னா ஒரு ஆக்வர்டான சஸ்பீஷியஸ் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நோட் பண்றாரு. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகப்பட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இவரே களத்தில் இறங்குறாரு. ஸோ இந்த மாதிரி இறங்க போய் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் வார்ஃபேர் நடுவில் இவர் போய் மாட்டிக்கிறாரு. ஸோ இதனால காண்டான டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இவரை விட்டு அடிச்சு விளையாடுறானுங்க. ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரியா தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் டோட்டலாக டிராவல் ஆகும். ஸோ ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா அங்கங்கே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஒரு சீரிஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஜாக் ரயன் உங்களுக்கான சீரிஸ். 2 சீசன் தான் இருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ லிஸ்ட் 9th பொசிஷனில் இருக்க சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்டில் இருக்க பிளாக் காமெடி ஆக்ஷன் ட்ராமானே சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸோட பிளாட்னு பார்க்குறப்போ நிக் சாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரொட்டாகனிஸ்ட்டு ஒரு வேஸ்டடான போலீஸ் டிடெக்டிவாக வராரு. தண்ணியை போட்டுக்கிட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ இவருக்கு திடீர்னு பயங்கரமான ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுங்க. ஸோ இந்த ஹார்ட் அட்டாக்னால இவர் கண்ணுக்கு மட்டும் ஒரு அனிமேட்டட் யூனிகார்ன் வந்து கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது வந்து இவர்கிட்ட வந்து பேசுது. அதாவது என்ன சொல்லுதுன்னா அந்த யூனிகார்ன் வந்து ஹெய்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பொண்ணோட ஃப்ரெண்ட் அப்படின்றத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெய்லின்ற பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க, நீ வந்து அவளை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்குது. ஸோ இப்போ அந்த யூனிகானோட ஹெல்ப்போட 2 பேரும் களத்தில் இறங்கி அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போய் இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய குளோபல் கான்ஸ்பிரசி எல்லாத்தையுமே வந்து அன்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சைல்டு டிராஃபிக்கிங்கு, செக்ஸ்கல்ஸு, ஏலியன்ஸு, ஏன்ஷியன் காட்ஸு, அப்போகாலிப்ஸ்னு சொல்லிட்டு எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து ஒரு அலசிட்டு வந்து கடைசியில் நிப்பாட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃபரெண்டான பிளாக் காமெடி ஜானர்ல இருக்கிற ஆக்ஷன் ட்ராமா. சோ இந்த சீரிஸ்க்கு பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா 2 சீசன் தான், டைம் கிராஸ் செக் பண்ணி பாருங்க. சோ லிஸ்ட்ல 8th பொசிஷன் இருக்கிற சீரிஸ் பாத்தீங்கன்னா வந்து இன்டு தி பேட்லாண்ட்ஸ். சோ இந்த சீரிஸோட பிளாட்னு பாக்குறப்போ இப்ப இருக்கிற சொசைட்டில இருந்து 500 வருஷம் கழிச்சு செட் ஆகிற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா வந்து உலகமே அப்போகாலிப்ஸ் வந்து ரீச் பண்ணிருச்சு. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சொசைட்டில ஃபெடுவல் சிஸ்டம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது ஃபெடுவல் சிஸ்டம் அப்படின்னா நான் வந்து இப்போ பவரா இருக்கேன்னா என்னை சுத்தி இருக்கிற ரீஜன் எல்லாமே வந்து எனக்குள்ள தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து என் பேச தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 7 கிங்டம்ஸ் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிருக்குது. 7 பேட்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரூத்லெஸ் ஆன அட்மாஸ்பியருக்கு நடுவில் ஒரு கிரேட்டஸ்டான வாரியர் அக்ராஸ் தி பேட்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனும் ஒரு சின்ன பையன், அவன் பார்த்தீங்கன்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் மேஜிக் பவர் அவனுக்குள்ளே இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்டில் வந்து சேர்றாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து அடுத்து என்ன பண்ணாங்க, இந்த பேட்லாண்ட்ஸ்குள்ளே என்லைட்மெண்ட்டை தேடி எப்படி சுற்ற ஆரம்பித்தாங்க, அங்கே இருக்கிறவங்க கூடலாம் வந்து எப்படி ஃபைட் பண்ணாங்க அப்படின்றத நோக்கி தான் இந்த சீரிஸ் டோட்டலாக வந்து ட்ராவல் ஆகும். டைம் கிடச்சா செக் பண்ணி பாருங்கள், 3 சீசன் தான் இருக்குது. ஸோ லிஸ்ட்டில் 7th பொசிஷனில் இருக்கிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாரியர். ஸோ இந்த சீரிஸோட பிளாட்டை நம்ம பார்க்குறப்போ ஆர் சாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் சைனாலேருந்து தன்னோட தங்கச்சியை தேடி சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு வராரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாங் குரூப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப் இருக்குது. இவனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சைனாலேருந்து இமிகிரண்ட் ஆகி அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்க. இவனுக்குள்ளே ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணிக்குவானுங்க. அந்த குரூப் பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து டாங்கு. இது ஏரியாவுக்கு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேங்குக்குள்ளே தான் தன்னோட தங்கச்சி மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சு சான் ஃப்ரான்சிஸ்கோக்கு கிளம்பி வர நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற டாங் கேங்குக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய சுப்பீரியர் ஃபிகராக மாறுறாரு அப்படின்றத ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பேக்டு ட்ராமாவில் இந்த சீரிஸில் கன்வே பண்ணியிருப்பாங்க. இதில் காட்டுற ஆக்ஷன் சீன்ஸ் ஒன்றும் தாறுமாறாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணுற ஃபைட் கோரியோகிராஃபியே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட சினிமோட்டோகிராஃபி பிச்சு உதறியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆக்ஷன் ட்ராமாவில் ஒரு சீரிஸ் தேடுறீங்கன்னா அதுக்கு இதோட பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இருக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ட்ரிவன் தான் போயிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, 2 சீசன் தான் இருக்கு. ஸோ லிஸ்ட்ல 6th பொசிஷன் இருக்க சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேங்ஸ் ஆஃப் லண்டன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் மாதிரியே இருக்கும். ஆனால் பீக்கி பிளைண்டர்ஸை கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ் ஆக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி விட்டு இவங்க தான் ப்ரொட்டாகனிஸ்ட்னு சொல்லாமல் சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸோட பிளாட்டை நம்ம வந்து பார்க்குறப்போ லண்டனை தான் வந்து டோட்டலாக பேஸ் பண்ணி இந்த சீரிஸே மூவ் ஆகுது. அதாவது லண்டன் தான் இந்த சீரிஸோட ஒரு மைய கரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த லண்டன் அப்படின்ற சிட்டி டெவலப் ஆகிற டைமில் கிரியேட் ஆகிற கிரிமினல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த சீரிஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த சீரிஸ் செட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் கிரைம் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து லண்டனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ லண்டனோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லான கிரைம் ஃபேமிலி வந்து சாகடிக்கப்படுறாங்க. யார் வந்து அதை பண்ணது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல. ஸோ இப்போ அந்த த்ரோனுக்கான பொசிஷன் வந்து எம்டியா இருக்குது அப்படின்றதுனால படத்தில் அந்த லண்டனுக்குள்ளே இருக்கிற எல்லா க்ரைம் ஆர்கனைசேஷனும் எப்படி அடிச்சுக்கிட்டு அந்த பொசிஷனை பிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த சீரிஸோட டோட்டல் பிளாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கேங் வார் அது மட்டும் இல்லாமல் மல்டி டைமென்ஷனல் க்ரைம் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் ட்ராமா தேடுறீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கான சீரிஸ் தான். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே சீசன் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் இருக்கிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து பனிஷர். இது மார்வலோட பயங்கர டெட்லியஸ்டான ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீரிஸோட பிளாட் நம்ம பார்க்குறப்போ ஃப்ராங்க் காஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹீரோ வராரு. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெயின்டு மெரைன் வெட்டரனாக வந்திருக்காரு. ஸோ இவரோட லைஃப் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன் இவரோட ஃபேமிலியை உரு தெரியாமல் அழிச்சிட்டு போயிடுறானுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் சும்மா இருப்பாரா, வெறியில் இறங்கிடுறாரு. தன்னோட ஃபேமிலிக்கு நடந்த மாதிரி வேறு எவனுக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலியை கொண்ட கிரிமினல் ஆர்கனைசேஷனை தேடி போய் கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது கிட்டத்தட்ட பனிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தன்னோட ஃபேமிலி டெத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய கான்ஸ்பிரசியே இருக்குது, மிகப்பெரிய ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனாக இன்வால்வ் ஆயிருக்குன்றது வந்து இவருக்கு தெரிய வருது. எல்லாரையும் கூண்டோடு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரேஜில் இறங்குறாரு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட டோட்டல் பிளாட்டு. ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் பிளட் கோர் கண்டென்ட்டை ரொம்பவே லவ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த சீரிஸை ட்ரை பண்ணலாம். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 சீசன் தான். ஸோ லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் இருக்கிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் கிங்டம். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து கொஞ்சம் மாடர்ன் ஏஜ், அப்போகலிப்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து பாஸ்ட்டுக்கு போகிறோம், அதாவது ஒரு மிடிவல் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆக்ஷன் ட்ராமாவுக்கு வந்து ட்ராவல் ஆகிறோம். ஸோ இந்த சீரிஸோட பிளாட் நம்ம பார்க்குறப்போ இங்கிலாந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய டெரிட்டரி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கிங்டம்ஸாக அது வந்து பிரிஞ்சு கிடந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் டேன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்காண்டினேவியன் ட்ரைப் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிங்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சமயத்தில் உட்ரெட் அப்படின்னு சொல்லப்படுற சாக்சன் நோபல் மேனுக்கு பிறக்கிற ஒரு குழந்தைய டேன்ஸ் இனக்காரங்க வந்து கையெடுத்து அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த பையன் வந்து வளர்ந்து பெரிய ஆளாயிட்டான். இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ இவரோட லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் வருது. இவரை வளர்த்த மக்களான இந்த டேன்ஸ் இன மக்கள் பக்கம் இவர் சப்போர்ட்டுக்கு நிற்பாரா, அப்படி இல்லைனா இவரோட பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இங்கிலாந்து கண்ட்ரி சுற்றி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போது இந்த டேன்ஸ் இன மக்கள் கிட்ட இருந்து தன்னோட இங்கிலாந்து கண்ட்ரியை காப்பாற்றுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இவர் வந்து மாற்றாரு. ஸோ இப்போ இவர் இந்த பக்கம் போனார், அதுக்கான ரீசன் என்ன, அது எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்றது தான் இந்த சீரிஸோட டோட்டல் பிளாட். இதுக்கு நடுவில் ஆக்ஷன், லவ், டிராமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலந்து தூவி தெளிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 4 சீசன் இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ லிஸ்ட்டில் 3rd பொசிஷன் இருக்கிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டர்ட் கார்பன். ஸோ இந்த சீரிஸோட பிளாட்னு பார்க்குறப்போ 23rd சென்ச்சுரியில் செட் ஆகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இங்கே ஹியூமன் மைண்ட் எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷனை வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷனோட சோலே பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஃபரபிள், அதாவது ஸ்டோர் பண்ணி இன்னொருத்தவனுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஜிட்டலைசேஷன் அட்வான்ஸ்டான டெக்னாலஜிக்கு பூமி வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த சீரிஸோட டைம் லைன்லேயே வந்து செட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா டக்காஷி கோவாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹீரோ இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எலைட்டான இன்டர்ஸ்டெல்லார் வாரியர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா 250 வருஷமா பிரிசனில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. அதாவது அவரோட மைண்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட மெமரி எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி ஒரு புது மனுஷனாக இவர் திருப்பி வெளியே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இவர் எதுக்காக இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஒரு மர்டர் வந்து நடந்திருக்கு, அந்த மர்டரை சால்வ் பண்ணுறதுக்கு இவரோட அசிஸ்டன்ஸ் தேவை. அப்படி சப்போஸ் இவர் இந்த மர்டரை சால்வ் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த உலகத்தில் இவர் வந்து ஃப்ரீயாக வாழலாம், இவர் வந்து பிரிசன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங்குமே வராங்க. ஸோ இப்போது என்ன மர்டர் நடந்தது, அந்த மர்டரை யார் பண்ணது, இவரை ஏன் பிரிசனில் இவ்வளோ நாள் அடைச்சி வச்சுருந்தாங்க, இப்போ ஏன் ஃப்ரீயாக விடுறோன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே வந்து அன்ராவல் பண்ணுற மாதிரி தான் இந்த சீரிஸோட டோட்டல் பிளாட்டுமே வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ஆல்டர் கார்பனை பொறுத்த வரைக்கும் 2 சீசன் தான். ஒரு சைஃபை ஆக்ஷன் ட்ராமாலும் தேடுறீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் இருக்கிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேன்ஷி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரூட்டலான ஆக்ஷன் ட்ராமானே சொல்லலாம். இந்த சீரிஸோட பிளாட்னு பார்க்குறப்போ இந்த கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் 15 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு கரெக்டாக வெளியே வராரு. எதுக்காக ஜெயிலுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் கிட்ட இருக்கிற விலை மதிப்பு இல்லாத டைமண்ட்ஸை வந்து திருடினதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அதை யார் கூட சேர்ந்து திருடி இருப்பாருன்னா அந்த கேங்ஸ்டரோட பொண்ணான அனஸ்டாசியா அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணு கூடயும் சேர்ந்து தான் இந்த திருடி இருப்பாரு. ஆக்சுவலாக அந்த டைமண்ட்ஸ் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு தனி லூட்டில் போயிடும். இவரை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்போ நம்ம கதையோட ஹீரோ ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டார் இல்லையா. ஸோ இப்போ அந்த பொண்ணை தேடி போகணும். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து பென்சில்வேனியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டவுனில் இருக்கான்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த பென்சில்வேனியா டவுனுக்கு போறாரு. அங்கே போனால் லூக்கஸ் குட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டவுனோட செரிஃபுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான டிஸ்கைஸ்லாம் அங்கே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் 2 குழந்தைக்கு அம்மாவும் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஸோ இப்போ 15 வருஷம் கழிச்சு நம்மளால் அதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா ஒரு காரணம் தேவை இல்லையா. ஸோ அதனால அந்த லூக்கஸ் குட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஷூட் அவுட்ல வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போ இவரோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ எடுத்து போட்டுக்கிட்டு தன்னோட பேரை லூக்கஸ் குட்டா வந்து மாத்திக்கிறாரு. இதனால இவர் லூக்கஸ் லூக்கஸ் வுட் ஷெரீஃபாக அந்த டவுனுக்குள்ளே இறங்குறாரு. இப்போ அந்த பென்சில்வேனியா டவுனுக்குள்ளே லூக்கஸ் வுட்டாகவும் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த அனஸ்டேசியா அப்படின்ற பொண்ணுகிட்ட இருந்து டைமண்டையும் எடுக்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா இவன் 15 வருஷம் கழிச்சு வெளியே வந்துட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணோட அப்பா இருக்கான் பார்த்தீங்களா, அவனையும் சமாளிக்கணும். ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நம்ம கதையோட ப்ரொட்டாகனிஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்றது தான் இந்த சீரிஸோட பிளாட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரிவீல் பண்ண மாதிரி இருக்கும் உங்ககிட்ட. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெக்கு தான் கதை, வந்து இதுக்கப்புறம் தான் நிறையா இருக்குது. நான் உங்ககிட்ட இப்போ ஸ்டோரி பிளாட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ சொன்னேன். ஸோ 4 சீசன் இருக்குது, ஒரு பயங்கர ப்ரூட்டலான ஆக்ஷன் ட்ராமா தெரியுங்கன்னா இந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க சீரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் சேல்ஸ். ஸோ இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஜென்யூன்லி மேட் பைரட் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னே சொல்லுவேன். ஸோ இந்த சீரிஸோட பிளாட்டு நம்ம பார்க்குறப்போ 1715 செட் ஆகிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா பைரட்ஸோட ஆதிக்கம் கடல் சைடு எல்லாமே வந்து பயங்கர அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராவிடன்ஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐலாண்ட் இருக்குது. இந்த ஐலாண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்து ஆண்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அவங்க போயிட்டானுங்க. ஸோ இப்போது அந்த ஐலாண்டை பைரட்ஸ் எல்லாருமே வந்து கை கொடுத்து பிடிச்சிக்கிட்டு அதை அவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ அந்த இடம் வந்து அவங்களோட சொந்த இடம் மாதிரி வந்து அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வந்து அகைன் தலை தூக்க ஆரம்பிக்குது, எப்படியாவது அந்த ஐலாண்டை திருப்பி நம்ம கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரனுங்க உள்ளே இறங்குறாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷுக்கும் பைரட்ஸுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு மிகப்பெரிய போர் அப்படின்னு சொல்லலாம். இதில் மெயினான மேட்டர் என்னன்னா அந்த ப்ராவிடன்ஸ் ஐலாண்டை பிடிக்கிறதுக்கு மற்ற பைரட்ஸும் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் செட் ஆகிற டைம்லைனில் கேப்டன் ஃபிளிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம கதையோட ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராவிடன்ஸ் ஐலாண்டை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஒரு சைடு பிரிட்டிஷையும் சமாளிக்கணும், இன்னொரு சைடு மற்ற பைரட்ஸையும் சமாளிக்கணும். ஸோ இதுக்கு நடுவில் எப்படி அந்த ப்ராவிடன்ஸ் ஐலாண்டை தனக்கு கீழே வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சீரிஸோட டோட்டல் பிளாட்டே வந்து மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஒரு சீரிஸை ஃபேண்டசி இல்லாமல் பியூர் அண்ட் பியூர் ஆக்ஷன் அண்ட் பாலிடிக்ஸை மட்டுமே கலந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாக் சேல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ஒர்த் த வாட்ச் தான். ஸோ இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமே 4 சீசன் தான் இருக்குது. கண்டிப்பாக யூ ஷுட் கிவ் அ ட்ரை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா சீரிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து பிளட் ஷெட் அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் செக்ஷுவல் கண்டென்ட் தாறுமாறாக தட்டி விளையாடும். அதனால் நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கீழே கமெண்ட்டில் போட்டுறாதீங்க, தனியாக உட்காந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.